ஹாய் அண்ட் வெல்கம் டு தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. ஸோ இந்த பதிவில் ஒரு குட்டி ஏஜென்சி பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு புது கட்டிடத்துக்கும் ஒவ்வொரு வணிக வளாகத்திலையும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் இது. ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இந்த ஏஜென்சியை வந்து எடுத்து செய்யலாம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. அதே சமயத்தில் ஒரு ஆஃபீஸ் ஃபிசிக்கல் ஆஃபீஸ் வந்து வேணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. உங்கள் வீட்டில் வந்து ஒரு முன்னாடி சின்ன இடம் இருந்தால் அதே நீங்கள் ஆஃபீஸாக வச்சு நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஆஃபீஸ் அப்படிங்கிற செட்டப்பு மேக்ஸிமம் தேவையில்லை. உங்கள் வீடியோ வந்து ஆஃபீஸாக நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் நீங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஜென்சி எடுக்கிறதுக்கு பெரிய டாக்குமெண்டேஷன் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும், நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இது. அதே சமயத்தில் இதில் நல்ல ப்ராஃபிட்டே இருக்கும். அதாவது ஒரு ஐட்டம் நீங்கள் விற்றீங்க அப்படின்னாக்கா அதில் 1000-1500 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட், அதாவது லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறத முழுசாக பார்க்குறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஸோ அப்போ தான் இந்த பிஸ்னஸ் சம்மந்தான் முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வீடியோ கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டன் அப்படியாகும், அதையும் மறந்தாமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கேட்டகரியை சார்ந்த ஒரு பிஸ்னஸ் இது. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது கமர்ஷியலாக இருக்கட்டும் இல்லை ரியல் லைஃப்பில் இருக்கட்டும், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கு, ஒரு விஷயம் தீர்வு கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அடையும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் தான் இது. நம்ம வீட்லேயே கூட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதாவது மோட்ரு போடுவோம், தண்ணி வந்து மோட்டரில் வந்து மேலே டேங்கில் ஏறினதுக்கப்புறம் ஓவர் ஃப்ளோ ஆயிரும். அது எப்போ ஏரி ஓவர் ஃப்ளோ ஆகுது, தண்ணி ஏரி வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு நாடு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஏகப்பட்ட மில்லியன் லிட்டர்ஸ் தண்ணி வந்து வேஸ்ட்டாக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தண்ணி விரயம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிகமாகுது. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக தான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின். இந்த மிஷினை வந்து ஒவ்வொரு வீட்லேயும், அதாவது மோட்டர் வச்சு தண்ணி இழுக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும், சம்பா இருக்கட்டும் இல்லை சின்டெக்ஸ் டேங்க் எதுவாக இருக்கட்டும், அது எங்கே அந்த மாதிரியான வீடுகளை வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தண்ணி வேஸ்ட் ஆகுறையும் தவிர்க்க முடியும். இன்னொன்று, மோட்ரு போட்டுட்டு நம்ம அதுக்காக பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுதுன்னா தண்ணி டேங்கில் கம்மி ஆச்சு அப்படின்னாக்கா மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அப்படி இருக்கிற மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மவே தண்ணி இல்லையா சரி ஓகே போடுவோம் அப்படின்னாக்கா அது வந்து செமி ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி. இது வந்து சென்சார் பேஸில் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ தண்ணியில் வந்து ஒரு சென்சார் வச்சுருப்பாங்க. அந்த சென்சாரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணி லெவல் கம்மியாகும் பொழுது மோட்டரை ஆன் பண்ணி தண்ணியை வந்து ஃபில் பண்ணும். அதே சமயத்தில் தண்ணி வந்து பர்டிகுலர் லெவலில் வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். இந்த மாதிரியே ஒரு இன்னோவேட்டிவ் டெக்னாலஜியில் இந்த மிஷினை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மிஷினை வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து ஒரு சின்ன லெவல் பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதாவது ஒரு 50-60,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணும் அப்படின்றவங்க வந்து இந்த பிஸ்னஸை வந்து எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த ஏஜென்சி, அதாவது ஏஜென்சி வந்து எங்கே கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிற, என்ன கம்பெனி கொடுக்குறாங்க டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன், அதாவது இந்த வீடியோனுடைய கடைசியில் நான் இந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் என்கொயரி பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான மிஷின் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லா வீட்லையும் உங்களுக்கு தேவை இருக்கும். வீடுகளில் மட்டும் இல்லாமல் வணிக வளாகங்கள், இந்த மாதிரி தண்ணீர் தேவை, தண்ணீருடைய புழக்கம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றதுனா அங்கே எல்லாமே இது வந்து இந்த மிஷின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை, அதே சமயத்தில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு வந்து பேச தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே போதும். ஏன்னா இது வந்து எல்லா இப்போ ஒரு புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இந்த மிஷின் கொண்டு போய் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எல்லாம் சொன்னீங்க அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸில் பண்ணலாம், அதே சமயத்தில் ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸில் சின்டெக்ஸ் டேங்க்லாம் விற்கிறாங்க இல்லையா, ஹோல்சேல் விற்கிறாங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஹோம் அப்ளையன்சஸ் விற்கிற இடங்களை சப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இடங்களை நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம். இது வந்து நீங்களே தனியாகவே மார்க்கெட்டிங் பண்ணி டைரக்ட் செல்லிங்கும் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் செல்லிங் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஈவன் வந்து இங்கே வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் டைரக்ட் சேல் பண்ணலாம். ஒரு சின்ன குரூப்பை ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து உங்களுடைய கான்டாக்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி, ஸோ இந்த மிஷினை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் டைரக்ட் செல்லிங்கே பண்ணலாம். நிறைய ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லாம் நீங்கள் துக்கான ஆப் அந்த மாதிரிலாம் இருக்குது, அதில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எவ்வளோ வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஷினில் செமி ஆட்டோமேட்டிக் ரெண்டு வகையில் வந்து
கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மிஷினில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து செமி ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுடைய டீலர் ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ் வந்து கம்பெனி கொடுக்குற ப்ரைஸ் வந்து 1750 அப்படின்னாக்கா நீங்கள் 3500 ரூபா 3250 அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். அதேமாதிரி ஆட்டோமேட்டிக் மிஷின் பார்த்தீங்கன்னா 2750 அப்படின்னு நீங்கள் 5000 அந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு மிஷின் நீங்கள் சேல் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 1000-1500 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ நான் வந்து ஒரு சின்ன லெவலில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக இது சம்மந்தமாக எக்ஸ்பிளனேஷன் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய சரௌண்டிங்கில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்ஸில் நீங்கள் வந்து இதை வந்து மார்க்கெட் பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவை இருக்கும். கண்டிப்பாக ஒரு 10 பேருக்கு சொன்னீங்க அப்படின்னாக்கா ஒரு 3-4 பேர் வந்து கண்டிப்பாக இது வாங்குவாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங் டெக்னிக் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த கம்பெனியை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய வந்து எப்படி எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பெனியினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா ஜாய் இன்னோவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் இருக்குது. கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டைரெக்டாகவே நீங்கள் என்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன முதலீட்டில் வீட்டில் இருந்தே கூட செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இது. இந்த தொழில் தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்தால் கண்டிப்பாக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்தால் மீண்டும் ஒரு நல்ல தொழில் தகவல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.